ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து போடுறோம். லியோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்த பேசி அவங்கவுங்க விருப்பத்தை வந்து தெரிவிச்சிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எடுபடாது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு வேளை அது தப்பாகவும் தெரியலாம், சில பேருக்கு அப்செட் பண்ணிக்கிற போகிற மனநிலையும் இருக்கலாம், சில பேர் ஓகே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையும் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட மனநிலையை பொறுத்து அது எப்படி ஏதுன்னு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஆரம்பத்திலே வண்டாண்டான் வையால அப்படி இப்படின்னு எதுவும் பேச வேணாம் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லியோ ரெண்டு வாரம் ஆச்சு, நானும் தியேட்டரில் வந்து பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்து முடித்தேன். என்கிட்ட வந்து அந்த டைமில் ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லாதனால அப்படி எப்படின்னு வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ரைட், ஓகே இப்போ வந்து வந்துருச்சுல, அதனால இந்த வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக. லியோ படம் இன்னைக்கு வந்து நான் இப்போ வீடியோ போட்டுட்டு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 461 கோடியா சம்திங் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து போயிருக்கு. தமிழ் சினிமாவில் அதிகமான வசூல் அப்படின்ற ஒரு விஷயம், 1 வீக்கில் பண்ண ஒரு படம் அப்படின்ற விஷயத்த வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாக படக்குழுவினர் சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் 2.0 அப்படின்ற ஒரு ரஜினி சாரோட படம் இது இருக்குது பார்த்தீங்களா, அது 520 கோடி 530 கோடின்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கு. அதுதான் டாப் நம்பர் ஆஃப் த வீக் ஆஃப் த கலெக்ஷனில் இப்போதைக்கு 1 இருக்குது. பட் அதை அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்குமா இல்லையா அப்படின்றத தாண்டி ஒரு நிதர்சனமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமே. லாஸ்ட்டாக விஜய் சாரோட படம் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, ரொம்ப ரொம்ப ஐ லைக் இட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜய் சார் படத்தை வந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்றத கீழே வந்து இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கடைசியாக இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் என்னையும் சரி இப்போ எனக்கே பிடிச்சிருந்தாலும் அடுத்தடுத்த ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, நியூட்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, குட்டீஸ்கள் இருக்காங்க, அதை தாண்டி பெரியவங்க வைக்கிறவங்க அப்படின்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சா, மேஜராக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து கவர் பண்ணிச்சா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏ சென்டரில் ஒரு பக்கம் இந்த படம் வந்து நல்லா போனாலும் பிசி சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுபடலை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி தியேட்டருக்காரங்களுக்கு லாபமே தரலை அப்படின்ற மாதிரி சுப்பிரமணியன் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தியேட்டர் ஓனரோட அசோசியேஷன் தலைவர், அவரும் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை வந்து பேசியிருந்தாப்புல 70% வந்து கேட்குறாங்க, ஒழுங்காக போகலை வைக்கல, லாபம் வந்து கொடுக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சரி ரைட், அதெல்லாம் பற்றி பேசலாம்னா இங்கே ஒரு விஷயம் வந்து நான் பதிவு பண்ணேன்ல, கமெண்ட் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட்டாக கடைசியாக விஜய் சாரோட படம் பார்த்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸை க்ரௌடை உள்ளே இழுத்துருக்கணும், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி இந்த படம் வேற லெவல் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்ட படம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த வரைக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அப்படியே போனோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு போய் துப்பாக்கி அப்படின்ற ஒரு படத்தை வந்து நான் எடுத்து முன்னாடி வைப்பேன். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, எவ்ரிபாடி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வேற லெவலில் இருக்குடா காளி தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாடி கொளுத்தி எடுத்த விஷயம் அந்த துப்பாக்கி படம். அதுக்கப்புறம் தெரிய அப்படின்ற ஒரு படம் என்னை பொறுத்தவரையும் அந்த ஒரு படம் என்னையே மட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணிச்சு, எல்லாத்தையும் கவர் பண்ணிச்சு அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட மாற்றுக்கருத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். இப்போது லியோ படம் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை அப்செட் பண்ணிட்டு போகக்கூடிய மனநிலையில் தான் இருப்போம். யாரார் யாரோட படமாக இருந்தாலும் சரி நல்லா இருக்குப்பா, ஓகேப்பா, பார்த்துக்கலாம்ப்பா, மூவ் ஆன் பண்ணிடலாம்ப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு மைண்ட் செட்டை உடச்ச ஒரு படம் லியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாதி பேர்த்துக்கு ஃபேன்ஸுக்கே இல்லை, ஃபேன்ஸ் சைடே அந்த படத்தை வந்து ஓகேடா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் இருந்துச்சே தவிர்த்து, அதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸு வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி கருத்து சொன்ன விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லை, ஓகே என்ன சொல்கிறது அப்படி இப்படின்னு நிறையா கலவையான விமர்சனம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு, லோகேஷ் படம் அப்படின்ற ஒரு ஜானரே இல்லைடா அப்படின்ற ஒரு டோட்டல் ஆஃப் த டோனுக்கே வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும், நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம் கூட்டமே இல்லாத படத்துக்கு எங்கிட்ட இருந்தா பாக்ஸ் ஆஃபீஸ் எண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு தான். எங்கே என்னன்னா லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாப்புல, படம் வந்து 100 கோடி வசூல் பண்ணுது, 200 கோடி வசூல் பண்ணுது, அதை பற்றி எனக்கு வந்து கவலை இல்லை,
என்னோட படத்தை 200 ரூபா கொடுத்து பார்க்க வரவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும், நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்த இந்த லியோ படம் பண்ணிச்சா அப்படின்னா சத்தியமா 100 ரூபாய்க்கு ஒர்த்து, 120 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறா வந்து இருந்துச்சு. முக்கியமா சினிமோட்டோகிராஃபி, ஐயோ அடி தூள்ரா அப்படின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி விஜய் சார் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பெர்ஃபார்மரா ரைட்ரா நல்லா இருந்துச்சுரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடச்சி. அந்த த்ரிஷா மேம் வந்து ஒரு கிஷ் அடிப்பார்ல அந்த சீன் இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வந்து டூ 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 ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டே தூங்க வைப்பாப்ல, அது வேற லெவலில் வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த அந்த ஒரு போர்ஷன்ஸு எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்னா என்னடா இது, என்னடா நரபலி இன்னுமாடா அந்த காலத்தில் இருக்கியா அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து எனக்குள்ளே கடத்திக்கிட்டே இருந்துச்சு. ரைட்டு ஓகே, நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டாங்களோ, அவசரசமாக படம் எடுத்துட்டாங்களோ, அவசரசமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. மிச்சப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே தாறுமாறாக வந்து இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் பல இடங்களில் பல சொதப்பல்கள், பல லாஜிக் மிஸ்டேக்கு, பல விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்ளாஸ் ஆகி ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மனநிலையை கொண்டு வந்து விட்டது தான் இந்த லியோ படம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த லியோ படம் வந்து பிடிச்சி? முக்கியமாக நான் சொல்கிறேன், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பேஸ் பண்ணி ஃபேன் ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிங்க அப்படின்னா அவங்க என்ற அந்த 100 கோடி இல்லை, 200 கோடி இல்லை, 300 கோடி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் 500 கோடி, 1000 கோடின்றாங்க பார்த்தீங்க, அந்த 1000 கோடியில் ஒத்த பைசா கூட நயா பிரயோஜனம் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் கொடுத்த 220 ரூபாய்க்கு நான் 219.30 காசு கொடுத்தேன். அந்த காசுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னா சத்தியமாக கிடையாது, கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். அதர் டைம் வாட்ச் பண்ணும்போது நம்மளே அறியாமல அந்த ஓட்டி ஓட்டி பார்ப்போம் பார்த்தீங்களா, சில சீன் நல்லா இருக்குடா இந்த சீன் பார்க்கலாம்டா, அந்த மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு இந்த படத்தை ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்த படம் வந்து இருக்குது. ஆல்ரெடி பயங்கரமான ஹோப்பில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சண்டை போடுறத ஒரு கொஞ்சமாவது புத்தி கட்டு சண்டை போடுங்க. ஏன்னா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டைனால சல்லி பைசா கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா அண்ட் பாய்.